நாட்டின் இலக்கிய படைப்புகளை பல்வேறு இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்க வேண்டும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் தெலுங்கு பல்கலைக்கழக நிறுவன தின விழாவில் உரையாற்றிய அவர், இந்திய இலக்கியங்களை மக்களுக்கு அவர்களது தாய்மொழியில் அறிந்து கொள்ள பல்வேறு மொழிகளில் இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்றும் இதில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். உலகமயமாக்கலால் ஏற்படும் தாக்கத்தால் இளைஞர்கள் தங்களது கலாச்சார பாரம்பரியத்துடனான தொடர்பை இழந்துவிடக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கண்காட்சியை திறந்து வைத்தார். வரும் 14 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை பொதுமக்களும் பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2015 ஆண்டு அக்டோபர் 31 தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140 பிறந்த தின விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தை தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது.